நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு பெருத்துளசி பண்ணிவேல் வணக்கம். இந்த வாரம் நம்மளோட சேனலில் வந்து ஒளிபரப்பாகிருக்கிற நிகழ்ச்சி வந்து சிண்ட்ரெல்லா அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி ட்ரெய்லர் ரிலீஸ் வெளியீட்டு விழா. அதில் வந்து எஸ்எஸ்ஐ ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. வினு வெங்கடேஷங்கிறது இந்த படத்தை இயக்கியிருக்கார். ராய் லட்சுமி தான் பிரதான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர் ரோபோ சங்கர், ராய் லட்சுமி, சாக்ஷி அகர்வால் எல்லா கலைஞர்களும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து பிரசாத் லேப் தியேட்டரில் நடந்தது. இது இந்த படத்தோட ட்ரெய்லர் நிகழ்ச்சி அத்தனையுமே வெளியீட்டு நிகழ்ச்சி அந்த தியேட்டரில் நடந்தது. அதில் ஒவ்வொருத்தராக அந்த நிகழ்ச்சியில் தாங்க அந்த படத்தில் நடித்த அனுபவத்தை சொன்னாங்க. சில பேர் வாழ்த்தி பேசினாங்க. அதில் முதல்ல இந்த இசையமைப்பாளர் அஸ்வமித்ரா சொல்லும்போது, கபில வைரமுத்து அப்புறம் என்னுடைய ஒய்ஃபு எழுதின எனது என் படத்தில் ரெண்டு பாடல் இருக்குது, அவங்க எழுதியிருக்காங்க அந்த ரெண்டு பாட்டு. அப்புறம் ராய் லட்சுமி மற்றும் சாக்ஷி ஆகியோர் நடிப்பு இந்த படத்தில் பிரமாதமாக வந்திருக்கு. படத்துக்கு பின்னிசை அமைத்த போதே அவர்கள் நடிப்பை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இயக்குனர் பன்முகத்திறன் கொண்டவர், அவருடன் பணியாற்றுவது உண்மையிலே மறக்க முடியாத ஒன்று அப்படி என்று சொன்னார். அடுத்து ஒளிப்பதிவாளர் ராமி பேசும்போது, யாமிருக்கு பயமே படத்துக்கு பிறகு எனக்கு முக்கியமான படம் இந்த படம். இந்த படக்குனருடன் நான் பணியாற்றியது மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. சிண்ட்ரெல்லா தியேட்டர்களில் பார்வையாளர்களுக்கு ஒரு சிறந்த திரை அனுபவம் நிச்சயமாக இருக்கும் என்றார். அடுத்து சாக்ஷி அகர்வால் பேசும்போது, இயக்குனர் வினு கதையை வரித்த போது அடுத்த காட்சி என்ன என்று நான் பரபரப்படைந்தேன். அடுத்த காட்சி கேட்பதற்கு நான் மிகவும் ஆவலாக இருந்தேன். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான கதை, நடிக்கப் போகிறேன் என்று இயக்குனர் சொன்னபோது நான் அதை எதிர்பார்க்காததால் ஆச்சரியமடைந்தேன். ராயலட்சுமி நடிப்பில் தனது அற்புதமான திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இயக்குனர் வினு குறிப்பிட்டு சொல்லும்படியான சிறப்பான பணியை செய்துள்ளார். ஒளிப்பதிவர் ராமி சார் தன் பணியை சிறப்பாக செய்துள்ளார். அது படத்தின் ஒவ்வொரு காட்சியும் தெளிவாக தெரிகிறது என்று சாக்ஷி அகர்வால் சொன்னார். அடுத்து நடிகர் அன்புதாசன் அவர் பேசும்போது, இயக்குனர் வினு உண்மையிலே ஒரு அற்புதமான நபர். நாங்கள் பல திரைக்கதைகள் விவாதித்திருக்கிறோம். அப்போதே மிகவும் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டோம். நடிகர் ராய் லட்சுமியின் எளிமையான பெருந்தன்மையும் கண்ணியத்தையும் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். பாலிவுட்டில் மட்டுமல்ல பல மொழிகளில் அவர் நடித்து புகழ்பெற்றவர். அப்படிப்பட்டவர் அவர் அனைவரோடும் மிகவும் அன்புடனும் நட்புடனும் இருந்தார். ஒளிப்பதிவாளர் ராமி இந்த படத்தில் தனது ஒளிப்பதிவின் மூலம் ஒரு மந்திரவாதி போல நம்ம ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார். எனில் அவர் காட்சியில் படத்தின் உள்ளடக்கத்தை மேம்படுத்தி காட்டியுள்ளது என்றார். அடுத்து நடிகர் ரோபசங்கர் பேசும்போது, இயக்குனர் வினு என் இளைய சகோதரர் போன்றவர். அவர் என்னை அழைத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நடிப்புகளா என்றார். நான் அந்த வேடத்தை நடிப்பேனா என்று சந்தேகம் அவருக்கு. அது ஒரு நல்ல வித்தியாசமான வேடம்தான். சிண்ட்ரெல்லா நீண்ட நாட்கள் பிறகு திரையரங்கில் ரசிக்க ஒரு சிறப்பான திரைப்படமாக இருக்கும். ராய் லட்சுமி ஒரு அழகான நடிகை மட்டுமல்ல நல்ல உள்ளம் கொண்டவர். இயக்குனர் வினு எஸ் ஜே சூர்யாவின் உதவி இயக்குனர். அவரும் அந்த இந்த நிகழ்ச்சி ஒரு பகுதியாக பங்கெடுக்க விரும்பினார், ஆனால் முடியவில்லை. எஸ் ஜே சூர்யாவால் இந்த விழாவில் கலந்து கொண்டு எங்களை வாழ்த்து பேச முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது, அதனால்தான் வர முடியவில்லை என்று ரோபோ சங்கர் வாழ்த்து பேசினார். அடுத்து நடிகர் ராயலட்சுமி பேசும்போது, நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்க்குறேன். ஒரு பெரிய போருக்கு பிறகு சந்திப்பது போல இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு புன்னைக்குடன் கூடிய உங்களுடைய முகங்களை பார்க்குறேன். இனி இது தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிண்ட்ரெல்லா ஒரு திகில் ஃபேண்டசி படம். இது வித்தியாசமான ஹாரர் படம். நிறைய திகில் படங்களை நீங்கள் நானும் பார்த்துருக்குறோம். இது வழக்கமான திகில் படங்கள்லேருந்து மாறுபட்டு வித்தியாசமாக இருக்கும். காஞ்சனா மற்றும் அரண்மனை போன்ற வெற்றி படங்களுக்கு பிறகு அதே மாதிரி படங்களுக்காகவே எனக்கு வந்தன. ஆனால் அந்த வகை ஒரு மாதிரியான திகில் திரைப்படங்களை தேர்வு செய்ய நான் தயங்கினேன். ஆனால் வினு என்னை அணுகிய போது, அதே வகை என்றாலும் சிண்ட்ரெல்லா என்ற தலைப்பில் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். சிண்ட்ரெல்லா என்ற அந்த ஒரு வார்த்தையில் நான் மனம் கவரப்பட்டேன். சிண்ட்ரெல்லா என்ற பெயரை தேவதை கதைகளில் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பெயரில் ஒரு திகில் படமா என்று வியந்து போனேன். ஆனால் அதையே ஒரு திகில் படமாக கூறினால் எப்படி இருக்கும் என்றபடி கதை சொல்ல ஆரம்பித்தார். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது இரண்டு வேடம் என்று முதலில் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் மூன்று வேடம் என்பது தெரியவே தெரியாது. போக போக ஒவ்வொரு பாத்திரமும் அவர் விளக்கினார். வேலைக்காரி வேடமும் நான் தான் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னபோது நான் ஒரு கணம் தயங்கினேன். மறுத்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் அவர் என் மேல் நம்பிக்கை வைத்து பேசினார். கதையில் மனம் கவரப்பட்டு ஒப்புக்கொண்டேன். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர் என் மேல் நம்பிக்கை வைத்து அதை விவரித்தார். இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான அனுபவத்தை கொடுத்தது. படத்தின் பாத்திரங்களின் தோற்றம், ஒளிப்பதிவு, இசை என்று சின்ன சின்ன வேலைகளை கூட அனைவரும் குழுவாக இணைந்து செய்தார்கள். படக்குழுவினரின் ஒன்றுபட்ட உழைப்பின் பலனாக இந்த படம் வந்திருக்கிறது. சிண்ட்ரெல்லாவின் வெற்றிக்கு பின் வினுவின் கடின உழைப்பு தான் அடிப்படையாக இருக்கும். அவர் உற்சாகமான மனிதர். இது ஒரு ஒட்டுமொத்த குழுவினரின் படம் என்று கூட சொல்லலாம். சிண்ட்ரெல்லா உடையில் நான் நடித்த சம்பந்தப்பட்ட பாத்திரம் சவாலானது. பல நேரங்களில் அந்த கவுனை அணிந்து நடிப்பது மிகவும் சிரமமாகவும் அசௌகரியமாகவும் இருந்தது. படம் பார்க்கும்போது இந்த சிரமமெல்லாம் காணாமல் போய்விட்டது.
ரோபோ சங்கோடு நடித்த நகைச்சுவை காட்சிகள் மறக்க முடியாதவை. பல காட்சிகளை மேம்படுத்த அவர் உதவினார். இயக்குனர் வினு பல வகை திறமைகள் கொண்ட இளைஞர். அவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் அறிந்து வைத்துள்ளார். இசை அறிவும் கொண்டவர். அவ்வப்போது எனக்கு கிளிப்பிங்ஸ் அனுப்புவார். அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். புது புது சிந்தனைகளை வைத்துள்ளார். அவரது ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் எண்ணி ஆச்சரியப்படுவேன். அவருடைய கடின உழைப்பின் மூலம் அவர் அளித்த மூச்சுகளைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1.5 ஆண்டுகளாக இந்த படத்தில் பணிபுரிந்த அனுபவம் 3 படங்களில் பணிபுரிந்த அனுபவத்தை மகிழ்ச்சியும் கொடுத்தது. இயக்குனர் வினு வெங்கடேஷ் அவர் பேசும்போது, பல மாதங்களாக இந்த நிகழ்ச்சியில் பேச வேண்டும் என்று நிறைய தயாரித்து வச்சிருந்தேன். ஆனால் இப்போது சூழலில் எல்லாமே மறந்து விட்டனர். என் மீது நம்பிக்கை வைத்து ராய் லட்சுமி அவர்கள் இந்த படத்திற்கு அருமையாக நடித்து கொடுத்து பெரிய பக்கபலம் வந்திருக்கிறார். அவரது ஆதரவும் நம்பிக்கையும் இல்லை என்றால் இப்படம் எந்த அளவிற்கு வந்திருக்குமோ தெரியாது. அடுத்து நான் நன்றி சொல்ல விரும்புவது ரோபோ சங்கர். அவர் பொதுவாக இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்க மாட்டார். 10க்கும் குறைவான நாட்கள் காட்சி, ஆனால் அவர் இந்த படத்தில் எனக்காக நடித்து உதவினார். ஆதரவளித்ததற்காக நான் எல்லா நடிகர்களுக்கும் படக்குழுவினருக்கும் நன்றி கூறுகிறேன். சாட்சி வில்லி வடத்தில் நடித்தாலும் சிறப்பாக நடித்துள்ளார். சிண்ட்ரல்லா ஒரு வழக்கமான திகில் படமாக இருக்காது. இதுவரை பார்த்த திகில் படங்களில் திரும்ப திரும்ப காட்டப்பட்டுள்ள சளிப்பூட்டும் விஷயங்கள் இதில் நிச்சயமாக இருக்காது. பேய்களை வைத்து நாங்கள் காமெடி செய்யவில்லை. பேய்களை மரியாதையாகத்தான் காட்டிருக்கிறோம். திரையரங்களில் ரசிகர்கள் நிச்சயமாக இதை ரசிப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் என்று இந்த படத்தோட இயக்குனர் வினு வெங்கடேஷ் அவர்கள் கூறினார். நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இந்த படத்துக்காக போடப்பட்ட ட்ரெய்லரும் சிறப்பாக இருந்தது. நிச்சயம் அந்த காட்சிகள் எல்லாம் திகிலாகவும் இருந்தது. இந்த படம் வெளிவந்து நிச்சயமாக வெற்றி பெறும் என்று வாழ்த்தி அடுத்த வரும் நிகழ்ச்சியில் நிச்சயமாக உங்களை நான் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.